நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. பாணியளே கொஞ்சிடும் குமரனை குணமிகு வேடனை கொடுத்த
படி நீ அருளிட வருவாய் என் குலதேவியளே. பண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய். கண்ணொளியதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே. ஜய ஜய சங்கரி கௌரி கிருபா கரி துக்க நிவாரணி காமாட்சி. இடர் தரு தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய். சுடர் தரு அமுதே சுருதிகள் கூறி சுகமது தந்திடு. சோனா ரெடிமேட்ஸ் வழங்கும் குழு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடு அப்படி சொல்லலாம். நெல்லை டவுன்லேயே ரொம்ப பிரபலமான ஒரு நிறுவனம், வியாபார நிறுவனம் அப்படின்னு சொன்னால் சோனா வெங்கடாச்சலம் சார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அவங்க வீட்டில் தான் நாம் இப்போ இருக்கிறோம். இன்றைக்கி சரஸ்வதி பூஜையும் மதுமா கூட எல்லோரும் ரொம்ப வீட்டில் பிஸியாக இருந்தாலும் கூட நமக்காக நேரம் ஒதுக்கி நம்ம கூட நின்றுட்டுருக்காங்க. இவங்க வீட்டில் பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த வார்த்தைக்கு நம்ம தான் இந்த வீட்டில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ரொம்ப அழகாக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வச்சுருப்பாங்க. இந்த வருஷம் என்னது புதுசாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நான் சோனா வெங்கடாச்சலம். எங்கள் வீட்டில் 30 வருஷமாக அந்த கொலு கொண்டாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம திருநெல்வேலியிலேயே முதல் முதல்ல இந்த கொலுவுக்கு வந்து ஊக்கப்படுத்தி ஒரு பரிசு கொடுக்கணுங்கிறது கொண்டு வந்தது வந்து நம்ம தினமலர் நாளிதழ் தான். அவங்க தான் முத முதல்ல இதை ஏற்படுத்தினாங்க சுமார் 30 வருஷத்துக்கு முன்னுக்குட்டியே. அப்போவே வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. சயின்ஸ் சென்டரில் வச்சு அந்த விழாவை அந்த மேடம் சத்யமூர்த்தி சார் எல்லோரும் வந்து ரொம்ப பிரமாதமாக செஞ்சாங்க. அதிலேருந்து தொடர்ந்து நம்ம இப்போ அந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் மீடியாவில் வந்து நம்ம தொலைக்காட்சி நிறுவனங்கள் செஞ்சுக்கிட்டு வருது. வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு வீட்டுக்கும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 4-5 நாட்களாக தொடர்ந்து மயூரி டிவி வழங்குகின்ற இந்த ஒளி டெலிகாஸ்ட் பண்ணிக்கிற இந்த குழு இதை பூரா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம மாநகரத்தில் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நல்லா வச்சுருந்துருக்காங்க. நேற்று முந்தா நாள் கூட சங்கர் நகரில் ஏதோ ஒன்று காமிச்சாங்க, ரொம்ப அழகாக இருந்துன்னு நான் வந்தோடனே நான் சொன்னேன். இந்த வருஷம் வந்து நாங்கள் இந்த ஊஞ்சல், இந்த தெப்பக்குளம், அப்புறம் அந்த கொடிமரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக அது ரொம்ப நல்லா வச்சுருக்கோம். அப்படி வருஷ வருஷம் ஏதாவது பொம்மைகள் சேர்ந்துகிட்டே போகுது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், அப்புறம் அந்த பக்கம் இந்த கும்பகர்ணன், அப்புறம் ரொம்ப பிரசித்தி பெற்ற நம்ம ஊரில் திருவேங்கடநாதபுரத்தில் பிரசித்தி பெற்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் 500,000 ஜனங்கள் தரிசித்து வருகின்ற இந்த கருட சேவை, அதுவும் ரொம்ப நல்லாவே வச்சுருக்கோம். வீட்டில் எல்லாமே எங்கள் வீட்டம்மா, எங்கள் இல்லத்தரசி பகவதி அவர்களும், எங்கள் பேத்தி நாகபகவதி, ஜெய்ஸ்ரீ, விஜய்ஸ்ரீ, ரத்னா தம்பி பேர் என்ன குகன், எல்லாரும் பாட்டிக்கு உதவி பண்ணுறாங்க. அதுமாதிரி எங்கள் மருமகள் மாரியும், மாரி என்ற சொன்னல தான், அவர்களும் எல்லோரும் சேர்ந்து வச்சுருக்காங்க. இவங்களோடு சேர்ந்து எங்கள் கடை ஸ்டாஃபும் இல்லை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எல்லோரும் வந்து வேலை பார்த்துனாலும் இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை வைக்க முடிஞ்சுது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிடுதோம். பாரதி சொல்லுவான், கொலு என்பது கலைகளின் விளக்கம் என்று சொல்லுவான். ஒவ்வொரு கொலுவுக்கும் ஒவ்வொரு அம்சத்திற்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கின்றது. ரொம்ப நன்றாக வச்சுருக்கிறோம். இந்த சரஸ்வதி பூஜை என்று அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி சோனா ரெடிமேடு அவர்களுக்கும் மயூரிட்டி அவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது 4 நாள் நிகழ்ச்சி பார்த்ததுலேயே நான் என்னெல்லாம் கேட்பேன் அப்படிங்கிறத சார் நல்ல மைண்டில் ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறது நான் இப்போ ஒத்துக்கிறேன் சார். நீங்கள் 4 நாள் பார்த்துருக்கீங்க. ஓகே, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். மது. என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. நம்ம வீட்டில் என்னது அழகாக வச்சுருக்கீங்க? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? என்னது கிருஷ்ணா பிடிச்சிருக்கேன்?
வணக்கம் சார், நல்லதான். நாங்கள் இந்த அம்பாள்லாம் வைக்கிறது, குட்டி குட்டி பொம்மைகள் செட் பண்ணி வைக்கிறது. நான் பார்த்தது வரைக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் ஒரு அம்மன் ரெண்டு அம்மன் அலங்காரம் வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் கிட்டத்தட்ட 10க்கு மேலே அம்மன் நீங்கள் அலங்காரம் பண்ணியிருக்கீங்க, அதை நான் நோட் பண்ணேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ஒரு அம்மன் ரெண்டு அம்மன் அலங்காரம் பண்ணுறதுக்குள்ளே எல்லாருக்கும் வேர்த்து மூச்சு வாங்கி 9 நாள் தாண்டிடும். ஆனால் இவங்க வச்சுருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 10 அம்மனுக்கு மேலே அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க. ஸோ எப்படி இது உங்களால் முடிஞ்சது? நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இதுமாரி எல்லோரும் கடை ஸ்டாஃப் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறது, வீட்டில் எல்லோரும் சேர்ந்து வைக்கிறது தான். ஆமாம், எல்லாரோட இதோட இதுவும் சேர்ந்து வச்சுருக்கோம் வச்சுருக்கோம். ஆமாம் ஆமாம், அம்பாள் அலங்காரம் பண்ணி இந்த தடவை இப்படி வச்சுருக்கோம். வணக்கம், என் பேர் கணேசன். நான் கன்சியூமர் கவுன்சிலர் டிசி கோடின்ட்டு இருக்கிறேன். நான் வந்து இந்த கொலுவில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தசரா அவதாரம் வந்து புதுசாக வாங்கியிருக்காங்க. தசரா அவதாரம் வந்து நல்லா புதுசாக இருக்குது. அதே மாதிரி ஊஞ்சல் நெல்லை பேர் காந்திமதி அம்பாள் இந்த வருஷம் தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக நல்லாயிருக்கு. நிறைய பேரும் காஞ்சிமலை ஊஞ்சலில் உட்கார வச்சு நல்லா இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டுகளும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் வந்து நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்ககிட்ட வந்து எல்லா பொம்மைகளும் புதுசாகவும் உள்ளன. எது புதுசாக வாங்கியிருக்காங்க, எது பழசுங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த நல்ல சுத்தம் பண்ணி நல்ல குழு வச்சுருக்காங்க. அவங்க நம்மளுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் சொன்ன மாதிரி நேயர்களை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இப்படி இப்படி வச்சுருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறதும் இன்னும் சந்தோஷமாக பெருமையாக இருக்கும். நீங்கள் பெரியவங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குந்தனையும் இந்த நிகழ்ச்சி நாங்கள் தொடர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத உங்கள் நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இதே மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய வருடங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சோனா ரெடிமேட்ஸ் வந்து இந்த நிகழ்ச்சியை பல வருடமாக நடத்திட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்காக ஒரு அன்பு பரிசு பாப்பாட்டை கொடுத்துடலாம். சந்தோஷமாக இருக்கா? ஏன்னா இதை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ மீண்டும் அடுத்த வருடமும் இதே மாதிரி சோனா ரெடிமேட்ஸின் உதவியோடும் மயூரி டிவியின் உதவியோடும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.